ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டோரி எபிசோட் 3. போன எபிசோட்ல நம்ம குணால் பிரீத் கூட இன்டிமேட்டா இருக்க, அதே நேரம் குணால் அந்த பிளாட்டுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு சாக்ஷி அவனை தேடி அங்க வரா. அந்த பிளாட் குணாலோட செக்ரட்டரி ரத்தியோட வீடு. அந்த பிளாட் வாசல நின்று காலிங் பெல் அடிக்க சாக்ஷியோட மனசுல அவ்வளவு பயம் இருக்கு. மத்தவங்க ரிலேஷன்ஷிப் மாதிரி தன்னோட மேரேஜ் லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுமோ நினைச்சிட்டு அவ்வளவு பயத்தோட அங்க நின்றுட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கதவும் திறக்க அங்க வர்றது யாருன்னு பார்த்தா பிரீத். பிரீத்த பார்த்த உடனே சாக்ஷியும் ஷாக் ஆகும். இது ரத்தியோட பிளாட் தானே, நீ எப்படி இங்க அப்படின்னு கேக்குறா. இதுக்கு பிரீத் சிரிச்சுக்கிட்டே, ஆமா இது ரத்தியோட பிளாட் தான், அது அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா, நீ வேணா உள்ள வந்து வெயிட் பண்ண சாக்ஷி அப்படின்னு சொல்ல. சாக்ஷி என்ன நினைச்சுக்கிறா, ரத்தியும் பிரீத்தும் ஒன்னா இருக்காங்க நினைச்சிட்டு, ஐயோ சாரி பிரீத், நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், வெரி சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவ இப்படி நினைக்க காரணம், பிரீத் வந்து கதவு திறப்பான்ல அப்ப அவசர அவசரமா ஒரு ரோப் போட்டு வருவான். சோ ரத்தியும் பிரீத்தும் இன்டிமேட்டா இருக்காங்கன்னு சாக்ஷி நினைச்சுக்கிறா. இப்ப சாக்ஷி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இங்க பிரீத் உள்ள குணால் கிட்ட வந்து, நீ ஒண்ணும் இப்ப நீ என்ன பண்ணுங்கிற நான் போய் எல்லா விஷயத்தையும் பசங்க கிட்டயும் சாக்ஷி கிட்டயும் சொல்லிட்டு நான் உன் கூட வந்து தங்கிடுவா அப்படின்னு நம்ம ஒன்னாருக்கும் எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா இதுக்கு பிரீத் இப்ப அதை சொன்னா என்னடா தப்பு இப்படி பயந்துகிட்டே இருக்காம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும்டா இப்படி பிரீத் தன்னை புரிஞ்சுக்காம பேசுறானேன்னு சொல்லிட்டு குணால் ரொம்ப கோவமா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல பிரீத் நான் இங்க எடுக்கிறே
ஒரு கார் வந்து அவன் கார் இடிச்சிருது. இப்ப இங்கே எல்லா பசங்களும் ராஃபியோட வீட்டுல இருக்க, எல்லாரும் கேஷுவலா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ராஃபியா வீட்டுக்கு சாட்சி வரா. என்ன சாட்சி, நீ பெங்களூர் போறேன்னு சொன்ன, இங்க என்ன பண்ற அப்படின்னு ராஃபியா கேக்க, ஐயோ அதை ஏன் கேக்குற, உள்ளவா சொல்றேன்னு சொல்லிட்டு அவ ட்ரிப்ப கேன்சல் பண்ணது, குணால தேடி போனது, நேரா ரத்தி வீட்டுக்கு போய் எங்க பிரீத்த பாத்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்றா. பிரீத்த ரத்தி வீட்டுல பாத்தேன்னு சொன்ன உடனே ராஃபியாவால நம்ப முடியாம சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன சொல்ற சாட்சி, பிரீத்னா அன்னைக்கு பார்ட்டில செம்ம ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வந்தானே அவன் தானே, அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடக்குதோ அப்படின்னு காசிப் பேசிக்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சாட்சியும் சொல்றா. எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா போச்சு தெரியுமா, பிரீத் டவல் கட்டிட்டு வந்து கதை ஓபன் பண்ண ராஃபியா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல ராஃபியா சிரிச்சுட்டு, நீ ஏன் தேவையில்லாம இப்படி பண்ற சாட்சி, குணால் நீ நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் வேற ஏதோ விஷயமா ரத்திய பாத்துட்டு அப்படியே வேற எங்கேயா பிரைவசியா போயிருக்கலாம், அவனுக்குன்னு கொஞ்சம் மீ டைம் பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் வேணும்ல. ஐயோ ராஃபியா எனக்கு புரியுது, நான் இப்படி பண்ணிட்டேன்னு எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு, இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப சாக்ஷிக்கு ஒரு கால் வருது குணால் கிட்ட இருந்து. என்னாச்சு குணால், எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்க, சாக்ஷி ஐம் வெரி சாரி, உன்னோட மெசேஜ் எல்லாம் இப்பதான் நான் பார்த்தேன், அது இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு சாக்ஷி டென்ஷன் ஆக, என்னது ஆக்சிடென்டா, குணால் உனக்கு எதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாக்ஷி, கார் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் மெக்கானிக்க வர சொல்றேன், நான் இன்னொரு ஒன்னு ரெண்டு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன், நீ டென்ஷன் ஆகாம இரு அப்படிங்கிறான். இப்ப அன்னைக்கு நைட்டு குணால் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரத்தி வீட்டுக்கு போனேங்கிற விஷயத்த சாக்ஷி சொல்றா. இப்படி சொல்லிட்டு குணால் கிட்ட, எனக்கே இது நினைச்சா ஒரு மாதிரி இருக்கு குணால், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் லைஃப் எல்லாம் பாக்கும்போது இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்களோன்ட்டு எனக்குள்ள ஒரு மாதிரி தப்பான எண்ணம் வந்துருச்சு, அதனால தான் நான் இதோ பண்ணிட்டேன், பிளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காத குணால், ஐம் வெரி சாரி அப்படிங்கிறா. சாக்ஷி இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு, அது மறந்துடு அப்படின்னு சொல்ல, இப்ப சாக்ஷி திரும்பி அப்படி குணால பாத்துட்டு, தேங்க்யூ குணால், இந்த 20 வருஷத்துல உன் மேல கோவம் வரா மாதிரியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரியோ நீ இது வரைக்கும் எங்கிட்ட நடந்துகிட்டதே கிடையாது, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீ தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியே குணாலோட கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ குணால் அப்படிங்கிறா. இப்ப குணாலும் சாக்ஷியை கட்டி பிடிச்சிட்டு, ஐ லவ் யூ டு சாக்ஷி, நம்மளோட இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம குழந்தைங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும், இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறா. இப்ப சாக்ஷி சிரிச்சுட்டே குணால் கிட்ட, என்னதான் இருந்தாலும் நான் ரத்தி பிரீத்தி கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு குணால் அதெல்லாம் எதுக்கு சாக்ஷி, ஒன்னும் வேண்டாம் அப்படிங்கிறா. ஐயோ அப்படி இல்ல குணால், பிரீத்தி எப்படி வந்தா நீ பாக்கணும், அவன் ஒரு டவல் கட்டிட்டு வந்து கதவு திறந்தான் தெரியுமா, எனக்கு ஒரே எம்பாரசிங்கா போயிடுச்சு, சரி ஒண்ணு பண்ணலாம், இந்த வாரம் நம்ம வீட்டுல கேம்ஸ் நைட் வச்சிருக்கோம்ல, அப்ப அவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு கூப்பிடலாம், இதுக்கு குணால் வேணா சாக்ஷி
நீ கூப்பிட்டா என்ன ரத்தி வரவா போறா? சாக்ஷி சிரிச்சுட்டு, குணால் நீ ஒரு விஷயம் மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேரும் ரத்திக்கு பாஸ், நம்ம கூப்பிட்டாவ வராம இருப்பாளா? அதெல்லாம் கண்டிப்பா வருவா அப்படிங்கிறா. இதுக்கு மேல குணால் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துடுறான். சொன்ன மாதிரி சாக்ஷி பிரீத்தியும் ரத்தியும் இன்வைட் பண்றா. இப்ப பிரீத் ரத்தி கிட்ட போயிட்டு, ரத்தி பிளீஸ் எப்படியாச்சும் நீ என் கேர்ள் ஃபிரெண்டா வாயேன் அப்படிங்கிறா. பிரீத் இங்க பாரு, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீ எதுக்கு இப்படி பண்ற? உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க நீ சொல்ற, அது மட்டும் இல்லாம நீ ஸ்ட்ரெயிட்டன் ஏன் போய் சொல்ற? இதுக்கு பிரீத், ஐயோ ரத்தி பிளீஸ் அதை பத்தி எல்லாம் இப்ப கேட்காத, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணு. அங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம என்ன கேம்ஸ் பார்ட்டிக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க, சும்மா எல்லாரும் கூட கொண்டாட விளையாட்டு வந்துடலாம், பிளீஸ் ஒத்துக்கும் அப்படின்னு கெஞ்ச பைனலி ரத்தியும் ஒத்துக்கிறா. இப்ப பிளான் பண்ண மாதிரி அந்த வீக்கெண்ட் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆக, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சாக்ஷி வீட்டுல ஒன்னா இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து தம்ஷராஜ் விளையாடிட்டு இருக்க, அப்ப பிரீத்தும் ரத்தியும் அங்க வராங்க. சும்மா சொல்லக்கூடாது, பிரீத் செம்மையா இருக்கா அந்த டிரெஸ்ல, நல்ல டால் அண்ட் ஹேண்ட்சம், அந்த கோட்டு சூட்டு அதுக்குமே சும்மா சூப்பரா இருக்கா மக்களே. பிரீத் அங்க பார்த்தோன்னே குணால் ஒரு மாதிரி ஆகுறா. அவ்வளவு நேரம் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருந்தவன் பிரீத பார்த்தோன்னே கொஞ்சம் தடுமாறா. இப்ப சாக்ஷி ஏதோ டேஸ்ட் டெஸ்டிங்காக பிரீத்த தனியா பேசலான்னு கூப்பிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறத பார்க்கும் போதே குணால் கொஞ்சம் பதட்டம் ஆகுறா. இப்ப ரெண்டு பேரும் கிச்சன்ல ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க, ஏதோ எதேச்சியா குணால் பத்தி பேச்சு வருது. அப்ப சாக்ஷி சிரிச்சுக்கிட்டே, குணால் சில நேரம் ஹெல்ப் பண்றேன்னு வருவான், ஆனா அவன் எல்லாமே தப்பு தப்பா பண்ணுவான், இது இப்படி பண்ணாதேன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும், ஆனா என்னதான் கோவப்பட்டாலும் என்ன எப்பவுமே அவன் ஹர்ட் பண்ண மாட்டான். இப்படி குணால பத்தி பேச பேச பிரீத்துக்கும் குணால் ஞாபகமாவே வருது. பிரீத்தும் இப்ப சிரிச்சுக்கிட்டே சாக்ஷியை பார்த்துட்டு, நீ நிஜமாவே ரொம்ப அமேசிங் சாக்ஷி, நீ வைஃபா கிடைச்சதுக்கு குணால் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணும் தெரியுமா? இதுக்கு சாக்ஷி சிரிச்சுக்கிட்டே, இதை நீ என் கிட்ட சொல்லாத அவன் கிட்ட சொல்லு, அப்பயாச்சும் அவனுக்கு புரியுதா பாப்போன்னு விளையாட்டா சொல்றா. இதுக்கு பிரீத்தும் எதுவும் சொல்லாம அமைதியா சிரிக்க, அடுத்து இங்க எல்லாரும் அந்த பார்ட்டியில விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. தம்ஷராஜ் அப்படி இப்படின்னு விளையாட இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் இருக்கும்ல, ஃபைனலி அதை விளையாடுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு டேர் ட்ரூத்னு வர, சாக்ஷிக்கு என்ன வருதுன்னா தன்னோட ஹஸ்பண்டா லவ்லியா கிஸ் பண்ணணும்னு வரும். சாக்ஷிக்கு பக்கத்துல குணால் உட்காந்துட்டு இருப்பான், குணாலுக்கு ஆப்போசிட்ல பிரீத் உட்காந்துட்டு இருப்பான். சாக்ஷியும் சிரிச்சுக்கிட்டே ரொமான்டிக்கா தன்னோட ஹஸ்பண்ட் கண்ணத்துல கிஸ் பண்ண, அவ கிஸ் பண்ணும் போதே குணால் நேரா பிரீத்த தான் பாக்குறான். குணால் பாக்குறத பிரீத்தும் பாத்துட்டு ஒரு மாதிரி சட்டலான ஸ்மைலோட அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். அங்க என்னதான் அவ்வளவு ரொமான்டிக் என்வாயன்மெண்ட் இருந்தாலும் சாக்ஷி தன்னோட ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு பக்கத்துல நின்னாலும் குணாலோட கவனம் ஃபுல்லா பிரீத் மேலேயே இருக்கு. பிரீத்தும் அதே மாதிரி வச்சக்கன்னு வாங்காம குணாலே பாத்துட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரும் கவனிக்காம ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல இந்த ரத்தி பொண்ணு வந்தாலே அவ என்னாச்சுன்னு பாத்தோம்னா, என்னோட கசின் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்திருக்கான், நான் அவனை ரிசீவ் பண்ண போனும் அப்படின்னு சொல்ல சாக்ஷி இதுக்கு, ஆனா பிரீத் இப்பதான் வந்து டேஸ்ட் டெஸ்டிங்னா பண்ணிருக்கான் அப்படிங்கிறா. ரத்தி இதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, பிரீத் இங்கே இருக்கட்டும், நான் வேணா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பிரீத்த விட்டுட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப இங்க பார்ட்டி செம்ம ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, நல்ல ரொமான்டிக் நைட்டு பாட்டும் ஆட்டோன்னு ஒரு மாதிரி ஜாலியாவே எனக்கு அந்த பார்ட்டி முடியுது. இப்ப அங்க இருந்து கிளம்ப போகும்போது எல்லாருமே லிப்ட்ல இருந்து இறங்குறாங்க. லிப்ட் ஃபுல்லா இருந்ததுனால குணாலும் பிரீத்தும் மட்டும் படிக்கட்டு வழியா இறங்கி வராங்க. அந்த இறங்கி வர கேப்ல ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ரொமான்ஸ், இவன் அவனை பார்த்து சிரிக்க, அவன் இவனை பார்த்து சிரிக்க. இப்ப பிரீத் சிரிச்சுக்கிட்டே குணால் கிட்ட, உன்னோட வைஃப் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அமேசிங் பர்சன்ரா. டேய் பிரீத், தயவு செஞ்சு சும்மா இருடா, இப்ப எதுக்கு நீ சாக்ஷியை பத்தி பேசுற? சரி சரி டென்ஷன் ஆகாத, வேற எதை பத்தி பேசணும் அப்படின்னு செலக்டிவா கேக்க, நம்ம குணால் மெதுவா சிரிச்சுக்கிட்டே பிரீத் அப்படியே மெதுவா தள்ள ஆல்மோஸ்ட் அவனை கிஸ் பண்ண வரா. பிரீத் சிரிச்சுக்கிட்டே அவனை புடிச்சு தள்ளிவிட, டேய் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு குணால் பின்னாடியே போறான். ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த சீன் நல்லாவே இருந்துச்சு, பட் என்ன இது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறதுனால அந்த சீன்ல இருக்க ரொமான்ஸ நம்மளால ஃபுல்லா என்ஜாயே பண்ண முடிய மாட்டேங்குது. என்னதான் இந்த பேர் கியூட்டா இருந்தாலும் வைஃபை ஏமாத்தறானே குணாலுங்கிற மாதிரி தான் மனசுக்கு படுது. உங்களுக்கும் அப்படி தோணுத மக்களே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி ரெண்டு பேரும் ஃபுல் ரொமான்ஸ் மூட்ல அப்படியே படிக்கட் வழியா இறங்கி கீழே கார் பார்க்கிங்க வர, அப்ப இங்க மேல சாக்ஷி வீட்டுல பிரீத் அவனோட மொபைல விட்டு போயிருப்பான். அத ராஃபியா பாக்க, சாக்ஷி இந்த போனை பாரு, பிரீத் விட்டு போயிட்டான். சாக்ஷி இதுக்கு, இங்க பார்க்கிங்ல தான் இருப்பாங்க, நீ கீழே தானே போற, அப்படியே குடுத்துட்டு போ அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு ராஃபியா அங்க இருந்து கிளம்ப, இப்ப இங்க கார் பார்க்கிங்ல ரெண்டு பேரும் தோல் மேல கை போட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படி மெதுவா தள்ளி வர, இத பக்கத்திலே நின்று ராஃபியா பாத்துட்டு இருக்கா. ராஃபியா பக்கத்துலதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேருக்குமே அவ்வளவு ஷாக் ஆகுது. ஆனா பிரீத் எப்படியோ ஒரு மாதிரி சிரிச்சு சமாளிக்க, குணாலுக்கு ஒரு மாதிரி படப்படன் ஆகுது. அவனால ராஃபியாவை ஃபேஸே பண்ண முடியாம அவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்குறான். இப்ப பிரீத் டக்குன்னு சிரிச்சுட்டு, என்னாச்சு ராஃபியா அப்படின்னு கேட்க, அது உன்னோட போனை நீ அங்கேயே விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ராஃபியாவும் ஒரு மாதிரி ஷாக்லயே அந்த போனை குடுக்கறா. சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரீத் அங்க இருந்து டக்குன்னு போயிடுறான். இப்ப குணாலுக்கு இன்னும் ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு. ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா லிப்டுக்குள்ள போக அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இத பத்தி கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ராஃபியா தாயங்க. இப்ப அதே தயக்கத்தோட குணால் கிட்ட, குணால் இன்னைக்கு பார்ட்டி நல்லா இருந்துச்சுல, இதுக்கு குணால் ஒரு மாதிரி தயக்கத்தோட ஆமான்னு சொல்ல, உனக்கு பிரீத்த இதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல ராஃபியா எனக்கு தெரியாது அப்படின்னு டக்குன்னு இவன் சொல்றான். இப்ப ராஃபியா அவனை பாத்துட்டு, ஆனா பிரீத் உன்னை ஏற்கனவே தாய்லாண்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொன்னானே, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தியாமே. இதை கேட்டோன்னே குணால் ரொம்ப ஷாக் ஆகுறான். தான் போய் சொல்றோங்கிறத ராஃபியா கண்டுபிடிச்சிருவாளும் நினைச்சிட்டு, அது ராஃபியா எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த கான்ஃபரன்ஸ்ல நிறைய பேர்
உட்காந்துருந்தாங்க. எனக்கு பேரு அவ்வளவுலாம் சரியா ஞாபகம் வச்சுக்க தெரியாது, ஆனா சாக்ஷி அப்படி கிடையாது, யார பார்த்தாலும் நல்லாவே ஞாபகம் வச்சுப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனை டைவெர்ட் பண்ண பாக்குறான். ராஃபியாமி இதை கேட்டுட்டு பேருக்கு சிரிச்சாலும் அவ மனசுல இன்னும் ஏதோ உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. சோ இப்படி ராஃபியாக்கு குணால் மேல லைட்டா டவுட் வர, இது அவ சாக்ஷி கிட்ட சொல்லுவாளா இல்ல குணாலே நேரா போய் சாக்ஷி கிட்ட சொல்லிடுவானா, அதுக்கு சாக்ஷி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா? இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ட்விஸ்டோட தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடு இன்னமும் அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் அது என்னென்ன கூடிய சீக்கிரம் பாக்கலாமா? அண்ட் இதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.